அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சென்னா மசாலா செய்யறதுக்கு ஒயிட் சென்னா எடுத்துருக்கேன், 200 கிராம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒயிட் சென்னாவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 12 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு பார்க்கலாம். 12 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் ஒயிட் சென்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒயிட் சென்னா ரெடி. சென்னா மசாலா செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், இஞ்சி போட்டு பேஸ்ட்டு, பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, லவங்கம், மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, காஷ்மீரி ரெட் சில்லி, சென்னா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதில் பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம பெரிய வெங்காயத்தை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். ஆன பிறகு காட்டுறேன். தக்காளியை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு ரெடி. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை பொறந்துட்டிங்க நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு காட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். மல்லிப்பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா கரைஞ்சிராமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா தண்ணி மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். மசாலா நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வச்சுருக்க நம்ம வச்சுருக்க சென்னாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சென்னா மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாம். சென்னா மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சென்னாக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா சென்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி நம்ம விசில் வச்சுக்கலாம். குக்கரை மூடி இப்போ ஒரு 8 விசில் விற்றுக்கலாம். என்னோடய குக்கரில் 8 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். அதே மாதிரி அவங்கவுங்க குக்கரில் எத்தனை விசில் விடணுமோ அத்தனை விசில் விட்டுக்கலாம். 8 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சென்னை மசாலா நல்லா ரெடியாகிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூரி கூடையும் வச்சு சாப்பிட்லாம். சென்னா மசாலா ரெடி. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சென்னா மசாலா ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லி சென்னா மசாலா ரெடி.